சவுதி அரேபியாவில் சிறைக்கு செல்லும் முன்பதாக பகிரங்க கசையடிக்கான உத்தரவுக்கு முன்னதாக கார் மகிழ்ச்சியான தருணங்கள் இவை கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் அவரது காரில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆறு பாட்டில்கள் மதுபானம் இருந்ததாக கூறி சவுதி போலீசார் அவரை கைது செய்தார்கள் மதுபானங்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் சவுதியில் இருக்கின்றன குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு சிறை தண்டனைக்கும் முன்னூற்றி அறுபது கசையடிக்கும் உத்தரவிடப்பட்டது மூன்று வகையான புற்றுநோயாலும் ஆஸ்துமாவினாலும் அவர் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு கசையடி வழங்கப்பட மாட்டாது என்று சவுதி அதிகாரிகள் கோடி காட்டியிருந்தார்கள் ஆனால் அந்த முடிவு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம் என்று இப்பொழுது அவரது குடும்பத்தினர் பயப்படுகின்றார்கள் அவர் ஏன் இன்னமும் விடுதலை செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கின்றார்கள் என்னுடைய தந்தை இளைஞர் அல்ல அவர் ஏன் இன்னமும் விடுதலையாக வரவில்லை என்று என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதும் கேட்கின்றார்கள் தயவு செய்து அவரை விடுதலை செய்யுங்கள் அவர் சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டார் அவரை இன்னமும் அங்கு தடுத்து வைப்பதற்கான காரணம் எதுவும் கிடையாது என்கின்றார் அவரது மகள் அவரது வழக்கு குறித்து அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் சவுதி அரசாங்கத்துடன் பேசியிருப்பதாகவும் முடிந்த விரைவில் அவரை விடுதலை செய்ய முயற்சிப்பதாகவும் பிரிட்டனின் வெளியுறவு அலுவலகம் கூறுகின்றது ஆனால் நீண்ட நாட்கள் தாங்கள் காத்திருந்து விட்டதாகவும் அவரை விடுதலை செய்ய மேலும் நடவடிக்கை தேவை என்றும் அவரது குடும்பத்தினர் கேட்கின்றார்கள்